அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இன்று விவாதிக்க போகிறோம். மறுபடியும் நம்ம சேனலில் வெளியிடுறோம். ஸோ சந்தோஷப்படுறோம். அதாவது யூடியூப்பில் நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் ஆஸ் யூஷுவல் அது ஒரே பேஜில் தான் நம்ம போடுறோம். பட்டு நம்ம யூடியூப்பில் மறுபடியும் நம்ம களத்தில் இறங்குறோம். ஸோ இது நம்மளுக்கான கடைசி சான்ஸ். இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இதே பேரில் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். அதையும் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறதுங்க. நேற்று இரவு கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு, அதையும் நான் வீடியோ பதிவுக்குள்ளே சொல்கிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோமே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே நேற்று இரவு ரவிக்குமார் சோமச்சால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. என்னென்னா, குறி கோலனைட்ஸ் பகுதியில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு குழந்தைங்க விளையாட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு ராக்கெட் ஒன்று விழுந்து வெடித்ததில் ஸ்டார்டிங்கில் ஒரு 9 குழந்தைங்க மேலே இறந்து போயிட்டாங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படின்ட்டு நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு சில இமேஜ் எல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கிட்டாங்க. அண்ணா, இது மாதிரி பிக்சர்லாம் போடாதப்பா அப்படின்னு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நெட் கண்டிஷன்லேயே இருக்குது. எனக்கு நிறைய இந்த யூடியூப் வரலாற்றில் அதிகமாக வார்னிங் வாங்கின நபர் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வார்னிங் கொடுத்தே தான் இருக்காங்க. சரி, என்ன சம்பவம் அப்படின்னா, ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து, அதாவது இஸ்ரேல் செய்திகள் என்ன சொல்ல வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம இரண்டு தரப்பு செய்திகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோலனைட்ஸ் பகுதியில் நார்த்தர்ன் ரீஜியனில் மஜ்தல் ஷாம் அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கே வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி பசங்க ஒரு 9 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து விழுந்த ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு 8 பேர் இருந்தாங்க, அப்புறம் 9 பேர் இருந்தாங்க, இப்போ 10லேருந்து 12 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஒரு 20லேருந்து 30 பேர் காயம் அடைந்திருக்கிறாங்க. 10லேருந்து 12 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க. இந்த நிகழ்வில் வந்தோடனே ரொம்ப ஷாக்கு. ஹிஸ்புல்லாவிலிருந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், இஸ்ரேல் தரப்பில் ஒரு ஹை அலர்ட் கொடுத்துக்கப்பட்டது, மிக கடுமையான ஒரு எச்சரிக்கைலாம் கொடுக்கப்பட்டு உடனடியாக பதில் நடவடிக்கை என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலும் லெபனானுக்குள்ளார, அதாவது சதர்ன் ரீஜியன் சவுத் ரீஜியன் சொல்லுவாங்க, அதை வந்து டயர் ஜோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வில்லேஜ் ஆஃப் டயர்னு சொல்லுவாங்க, கியாம் வில்லேஜ், அந்த பகுதியில் ஒரு தாக்குதலாம் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் அங்கேயும் வந்து நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவசரவசமாக சென்று கொண்டது. பட்டு இறப்புகளை பற்றி பெரிய அளவுக்கான தகவல்கள் எதுவும் வரல. தகவல் வரலன்னா கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக விளையாட்டு மைதானம் ஃபுட்பால் கிரவுண்டில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 10லிருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கடினமான காலகட்டத்தை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது அக்டோபர் 7ஆம் தேதி எங்களை நினைவுபடுத்தணுமா இருக்கிறது. அதை விட நாங்கள் இதை மோஸ்ட் சீரியஸாக எடுத்துக்க போகிறோம். ஒன் சிங்கிள் ராக்கெட், ஒரே ஒரு சிங்கிள் ராக்கெட் வந்து விழுந்து வெடித்திருக்கிறது. இது வந்து டைரெக்டாக ஹிஸ்புல்லா நடத்தியிருக்காங்க. அந்த ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலோட ஒன்று வந்து ஈரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தாண்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெபனான் வந்து இதற்கான விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும், இதற்கான நெசசரி மெஷர்மெண்ட் நாங்கள் வெல்லணும், நாங்கள் எடுக்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் ஊருக்கு போயிருக்கிறார், ஐ மீன் அமெரிக்கா போயிருக்கிறார். திருப்பி வந்தவொடனே அந்த ஒரு நிகழ்வு நாங்கள் என்னென்னு அறிவிக்க போகிறோம், தயாராக இருந்துக்கோங்கன்னு இருக்காங்க. காலையிலேருந்து பெய்ரூட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த பிஃபோர் ஆஃப்டர் அது மாதிரிலாம் பிக்சரை போட்டு இனி பெய்ரூட்டை காலி பண்ணிடுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வீடியோ போடும்போது கூட தாழ்வு நிலையில் பறந்துட்டு இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது விமானங்கள் லெபனானுக்கு மேலே. மேபி மாலை பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பட் நெதன்யாகோ அவர்கள் அங்கிருந்தே தனது எக்ஸாலத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, ஹிஸ்புல்லா வந்து மிகப்பெரிய ஹெவி ப்ரைஸஸ், மிக அதிகமான அளவுக்கான விலைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும், தயாராக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய மொத்த தகவல்களும் மொத்த சம்பவத்தையும் பார்த்துட்டோம். ஹிஸ்புல்லா என்ன சொல்ல வராங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஹிஸ்புல்லா என்ன சொல்ல வராங்கன்னா, குறிப்பாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மற்ற ஹிஸ்புல்லா லெபனான் கேட்டகரி எல்லாருமே வந்து இந்த ஒரு அலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலிகேஷனை நாங்கள் மறுக்கிறோம். மஸ்தல் ஷியாம் அப்படின்ற ஒரு பகுதியில் நாங்கள் வந்து அப்படி ஒரு தாக்கல் நடத்தவே இல்லை, வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு டோட்டலாகவே மறுக்கிறாங்க. இன்னொரு அல் அரேபியா சேனல்னு ஒரு சில சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்களுடைய ஐரன் டோமே வந்து மிஸ்ஃபயர் ஆகிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க லெபனான்லேருந்து. அந்த தாக்கல் நடத்தும் போது வேறு ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகிட்டு வந்து விழுந்து வெளித்திருக்கலாம்,
எங்களது இலக்குகள் அல்ல, இது ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். எத்தனையோ தாக்குதலில் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம், ஆனால் இந்த தாக்குதலை எங்களால் பொறுப்பேற்றிருக்க முடியாது, அது உங்களுடைய ஃபெயிலியர், உங்களுடைய ஐரோண்டோமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மீடியாக்கள்லேருந்து எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து நாங்கள் நடத்தவில்லை அப்படின்றாங்க. இஸ்ரேல் தரப்பிலிருந்து 100% நீங்கள் தான் நடத்துனீங்க, ஈரான் கொடுத்த ஆயுதங்களால் நீங்கள் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறீங்களா, அதற்கான விலைகள் வந்து நிச்சயம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி டெல் அவிவ் பகுதியில் அந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேலுடைய தலைநகரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு போராட்டம். இப்போ எதிர்கட்சிகளோட கருத்துக்கள் என்னவாக இருக்கும், குறிப்பாக நாஃப்தலி பெனெட் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டாக்கிங் டைம் இஸ் ஓவர், பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்புல்லாவை வந்து களத்தில் இறக்க வேண்டியது சாலச்சிறந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெருங்கி கொண்டிருக்கிறது குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்புல்லா தரப்பில் மறுத்துருக்காங்க. இனி முழுமையான விசாரணைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் விசாரணைக்கனால நாங்கள் டைரெக்டாக நீங்கள் தான் அதில் என்ன போய் விசாரணை இருக்க வேண்டியது, இனி எங்களுடைய வேலைகளை பார்க்க போகிறோம். அக்டோபர் 7 இஸ் ஈக்குவல் டு திஸ் இன்சிடென்ட் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இப்போ எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் உடனடியாக அது தேர்தல் காலத்தில் பிரச்சாரமாக ஒழிக்கும். ட்ரம்ப் அவர்கள் தனது பிரச்சாரத்தில் இதை பற்றியும் பேசியிருக்கிறார். ட்ரம்ப் தரப்பில் வந்து இது ஒரு எவில் அட்டாக். இந்த எவில் அட்டாக் என்ன சொல்கிறாங்கன்னா, நானாக இருந்தேன்னா 72 வருடமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் பகுதியில் 1 மணி நேரத்தில் தீர்வு கொடுத்துருன்னு இருக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஏன் தீர்வு கொடுக்கல அப்படின்னு தான் எனக்கும் புரியல. அதே சேம் இங்கே தான், நம்ம இங்கே நீங்கள் பார்க்குற ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட அதே ஸ்பீச்சு தான் அங்கே இருக்குது, பெருசெல்லாம் வித்தியாசம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ட்ரம்ப்பை நான் புதுசாக குதிச்சு வந்திருக்கிறாரு, ஏன் இதற்கு முன்னாடி அவர் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இரண்டாவது என்னென்னா, ஹிஸ்புல்லா டெரரிஸ்ட் நடத்திய இந்த தாக்குதலில் குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் வரைக்கும் 9 குழந்தைகள்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தாக்குதலில் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கேன். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம், போத் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறனால தான் எல்லோரும் இஸ்ரேலில் வந்து தொட்டுட்ருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, தாக்கல் நடத்திட்டுருக்காங்க. நான் இருந்தேன் அப்படின்னா ஹிஸ்புல்லா தொடக்கூட பயந்துருப்பாங்க, தொட்டிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து தொட்டு தாக்கல் நடத்துகிற அளவுக்கு தைரியம் வருது அப்படின்னா, இங்கே நம்ம பிரசிடெண்ட் வீக்காக இருக்கிறாரு, என்னை தேர்ந்தெடுங்கள், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக்கி காட்டுறேன்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டாங்க, வாழ்க்கையில் நினைக்கவும் மாட்டாங்க தாக்கல் நடத்தணுன்றதை தனது பிரச்சாரத்தில் பிரதிபலிச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், ட்ரம்ப் அவர்களோட பிரச்சாரம் என்பது இந்த ஆங்கிள் இருக்குது, ஃபார் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, காலையிலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது, அங்கே காசாவுக்குள்ளார குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சா. ஏன்னா நேற்று ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க, அந்த வீடியோ பதிவில் குடிநீர் சப்ளை பண்ணுற ஒரு டேங்க் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணுற வீடியோ பதிவை இஸ்ரேல் தரப்பில் வெளியிட்டிருந்தாங்க. ஐ திங்க் அந்த வீடியோ பதிவு இருந்ததுன்னா நான் வெளியிடுறேன். நான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெளியிட்ட இன்னும் நிறைய குடிநீர் பஞ்சம் வந்ததுனால கேன் வச்சுட்டு லாங் கியூ இருக்குதுல்லே, அந்த பதிவு ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலிக்கு 7 லிட்டர் தான், ஒரு நபருக்கு 7 லிட்டர் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலைன்னு இருக்காங்க. தொற்று வியாதிகள் அதிகமாக பரவதற்கான வாய்ப்புன்னு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா, யூஎஃப்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஃப்சி. யூஎஃப்சின்னா அந்த பாக்ஸிங், ஹெவி வெயிட் பாக்ஸிங்கில் கொஞ்சம் ஃபைட் மாதிரி வரும். இந்த சாம்பியன்ஷிப்பில் முதல் முறையாக பாலஸ்தீனத்தை சேர்ந்த பிலால் முகமது அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு வெற்றியை வந்து பாலஸ்தீனத்துக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லாஸ் வேகாஸில் நடந்தது. இந்த ஒரு போட்டி வெற்றியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெற்றியை நிறைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்காமல் அது ஒரு பக்கம் சண்டை உள் கிளாஷஸ் போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த வார சூழ்நிலையில் இந்த ஒரு வெற்றி உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. UFC 304 அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்டர் வெயிட் சாம்பியன் அட் 304 சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு குத்து சண்டை போட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மொத்த கவனத்தையும் திருப்பி இருக்கிறது பாலஸ்தீனம். ஏன்னா இந்த மாதிரி தருணத்தில் வெற்றி பெறுவது, இதே மாதிரி தான் அங்கே ஒலிம்பிக்லேயும் சப்போஸ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கவனத்தை தீர்ப்போம். இந்த வார சூழ்நிலையும் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா பெரிய விஷயம் மாதிரி பேசப்படும். அடுத்து நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வேகனாருக்கான மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. மாலியில் ஒரு லாங் கியூ மாதிரி, ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வாங்கணும், அடுத்து ஒரு பாதுகாப்பு வாங்கணும், இந்த பக்கம் வாங்கணும். வேகனார் பிஎம்சி சொல்கிறேன் நான்,
இந்த வேகையனார் வந்து மாலியோட அரசாங்கத்தோட டைஅப் பண்ணிட்டு மாலியோட அரசாங்கத்தை எதிர்த்து போரிடுற தீவிரவாத இயக்கங்கள் தீவிரவாத குழுக்கள் அவங்களோட சண்டை போடுற அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அசாவாட் அப்படின்ற போர்சஸ் அசாவாட் அப்படின்ற போர்ஸ்னால் அது ஒரு இஸ்லாமிய இயக்கம். நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வரைபடங்களோட விளக்கம் சொல்லும் போது நிறைய பேர் அது கேட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ எங்களுக்கு அட் ப்ரெசன்ட் வரைபடம் எனக்கு கிடைக்கல, கிடைக்கலன்னா பழசிய படம் உங்களுக்கு போர் அடிக்கும், நான் அடுத்த இதில் உங்களுக்கு எந்த இடத்துல தாக்கல் நடந்ததை சொல்கிறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, தொடர்ச்சியாக வரும்போது திடீர்னு இந்த அசாவாத் அப்படின்ற ஒரு குரூப் வந்து டப்புன்னு எங்கேருந்தோ மறைஞ்சிருந்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க, பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக ஸ்பாட்டில் 15 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டாங்க, பெரிய இழப்பு. ஒரு 20லேருந்து 35 பேர் பக்கம் இராணுவ வீரர்களும் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த இராணுவ வீரர்களில் நிறைய விஷயம் நான் நிறைய வீடியோ பதிவுலாம் பார்த்தேன். அந்த வீடியோ பதிவில் செக் பண்ணாங்க, இவங்க வந்து இஸ்லாமாக இருந்தால் அவங்க வந்து பதிலுக்கு அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. மீதி நபரையும் வந்து ஓரமாக ஒரு பக்கம் ரெண்டு டீமாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பட்டு எல்லா வீரர்களையும் வந்து, ஏன்னா இது இஸ்லாம் இயக்கம் இல்லையா, அதுலேயும் இருக்காங்க. பிஎம்சிலையும் வந்து பார்த்தோன்னா பிஎம்சினா வேகனார் ட்ரூப்பை சொல்கிறேன், வேகனார் ட்ரூப் இப்படி ஆரம்பித்த ட்ரூப் வந்து இப்படி கரெக்டாக அவங்க வேலை சிக்கிட்டாங்க. இப்போ அந்த அசாபாத் குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிடிப்பட்ட வீரர்கள் இருக்காங்களே அவங்க வந்து எங்களுடைய நண்பர்கள், உக்ரைனுடைய நண்பர்கள், உக்ரைனுடைய நாட்டுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அப்படியே கொண்டு போய் நான் உக்ரைனுக்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் வாஷிப் முறைப்படி நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இன்றைக்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னொன்று, மாலி அரசாங்கத்துக்கும் விடப்பட்ட ஒரு அறைக்கோவில் மாதிரியான ஒரு அறைக்கோவில். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே மாலி, நைஜர், பர்கினோ ஃபேஷோ இவங்கெல்லாம் இணைந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக சமீபத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். பர்கினோ ஃபேஷோவும் இவங்களும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட். நேற்று கூட பர்கினோ ஃபேஷோ தனது உரையில் அமெரிக்கா தான் மொத்தத்துக்கான காரணம், அமெரிக்கா தான் ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கியது, ஒட்டு மொத்தமாக நம்ம ஆப்பிரிக்கா நாட ஒன்றும் இல்லாமல் செல் வளங்களை கொள்ளையடிச்சு போனதாக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதை தாண்டி இந்த இரண்டு நாடுகளோட ஒரு கம்ப்ரஷனோட இராணுவத்தோட இயக்கம் ஒரு வேகனார் ட்ரூப். அந்த வேகனார் ட்ரூப்போட இரண்டு முக்கிய நபர்கள், குறிப்பாக பிரகோசின் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் பொறுப்பேற்றுனா ஆண்டனோ இல்சாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டன் இல்சாரோ அவர்கள் இந்த தாக்குதலில் இறந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கமாண்டர் இறந்ததாக சொல்கிறாங்க, ஒன்று. இரண்டாவது என்னென்னா, டெலகிராம்னுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், அட்மின் சொல்கிறாங்க, மிக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவருமே இதில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது வேகனார் ட்ரூப்புக்கான மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த ட்ரூப்பில் எல்லாமே இருக்காங்க, ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க, ரஷ்யானுடைய மிக முக்கியமான நபர் ஒருத்தர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு பரபரப்பான சம்பவம் மாலியில் போயிட்டுருக்கு. உயிருடன் பிடிப்பட்ட நபர்களை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை மாலி அரசாங்கம் தீவிரவாத இயக்கங்களுடன் நடத்தி கொண்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். அடுத்து நம்ம ஒலிம்பிக்கோட சம்பவத்தை பார்த்துடலாம், ஏன்னா அதுலேயும் நம்ம ஒலிம்பிக்கும் நம்மளுக்கும் நிறைய கனெக்டிங் இருக்குது. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஒலிம்பிக்கு? நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நிறையா மேட்ச் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்ரான்ஸ் வந்து நியூட்ரலாக இருந்தாலும் கலந்துட்டு தான் இருக்காங்க. அதில் கூட 2-3 விஷயங்கள் போட்டிருந்தாங்க. 4வது இடத்துல இருக்க அமெரிக்கா அவங்க ஊடகங்களில் 2nd பிளேஸ் வர மாதிரி போடுறாங்கன்றாங்க. 1st பிளேஸ் இப்போது நிலைமைக்கு ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆஸ்திரேலியா இப்போது நிலைமைக்கு 3 தங்கம் வாங்கியிருக்காங்க. சீனா, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா எல்லாமே அட் ப்ரெசென்ட் வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க. ரஷ்யா வந்து நியூட்ரலாக கலந்துக்கிறாங்க, தடை விதிக்கப்பட்டிருந்தது ரஷ்யா கொடிகளை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான், பட் வீரர்கள் வந்து நியூட்ரலாக கலந்துட்டு தான் இருக்காங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, இது வரைக்கும் 5 கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. போல்னா கோல்டு 1, மீதி சில்வர் 2, வெங்கலம் 1-2 சம்திங் வந்து வாங்கியிருக்காங்க. சரி, என்ன அப்படின்னா, குறிப்பாக ஓப்பனிங் செரிமனி வீடியோ இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங் செரிமனியோட வீடியோவில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் யார் யாரெல்லாம் அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ண வச்சுட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப விரைவாக பண்ணியிருந்தாங்க. நிறைய சேனல், எனக்கு தெரிஞ்சு 70% சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்காங்க. அதில் மொதல் நான் தான் அப்படின்றதுலையும் நான் சொல்கிறேன். நான் அந்த காப்பிரைட்ஸை நான் முன்கூட்டியே கொஞ்சம் உஷாராக இருந்து அப்படினு கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இன்சிடென்ட்னால் எப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டி அவங்க அவமதிச்சாங்களோ, எப்போ இன்னும் ஒரு சில அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகளை பண்ணாங்களோ, எப்போ இவங்க எல்ஜிபிடிக்கு பெரிய அளவுக்கு முன்னோக்கி கொண்டு வந்தாங்களோ, இந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லியிருந்தாங்க. எல்ஜிபிடிக்கு அப்படின்னு எனக்கு நினைவு வருது, ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது ஸ்பீச்சில் வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் வந்து நாஸ்டி பண்ணி வச்சுருக்காங்க, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வந்து
பெற்றோ குறிப்பாக குழந்தைகள் பாலினத்திலே வந்து அந்த மாற்றுவதற்கான முயற்சிகளும் ரொம்ப ஒரு ஒஸ்டான கல்ச்சரை மாற்றி வச்சுருக்கிறது இந்த பைடன் அரசாங்கம். நான் வந்தேன் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கான சேஃப்டி, நம்ம அமெரிக்காவுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கப்படும்ன்ற அந்த வசனத்தையும் சொல்லியிருந்தார். அதையும் நான் மறந்துட்டேன். நான் இந்த இடத்துல எல்ஜிபிடி கம்யூனிட்டியை கொண்டு வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணி என்ன நம்ம ஊர் பாசையில் லோக்கலாக சொன்னால் காலேஜ் பசங்களாக இருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கம்பெண்ட் கொண்டு வர சேர்த்திட்டாங்க ஃப்ரான்ஸில். அதனால் ஒரு 4 ஸ்பான்சர் நிறுவனம் வெளியேறிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஒலிம்பிக்ன்ற மாதிரி ஸ்பான்சர் நிறுவனமே வந்து வெளியேறிட்டாங்க. அந்த ஒலிம்பிக்கில் இன்றைக்கி ஒரு சம்பவம் என்ன நடந்து போச்சுன்னா, பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்ததற்கான ஒரு சில நினைவு இடத்துலாம் இருந்து அங்கே போயிட்டு பல்கேரியா சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கையில் ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு அங்கங்கே போய் எல்லாம் நாஸ்டி பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று இரவு என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு கரண்ட்டு கட்டு ஃபுல்லாக பாரிஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஸ்தம்பித்து போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு வழக்கம் போல் ஒன்று ஈரானாக இருக்கும் இல்லைனா ரஷ்யாவாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஜெர்மனியினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் நான்சி ஃபீசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி ஜெர்மனியில் பிடிக்கப்படுகிற நபர்கள், அதாவது அகதிகளாக உள்ளவடப்படுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் அவங்கள வந்து ஆப்கானிஸ்தான் அந்த சிரியாவுக்குள்ளே நாங்கள் அனுப்ப போகிறோம். தோஸ் ஹூஆர் கமிட்டட் கிரைம்ஸ் இன் ஜெர்மனின்னு போட்டு அவங்கள பர்டிகுலராக இஸ்லாமிக்காக இருந்தது அப்படின்னா நாங்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் சிரியாவிலையும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறோம், நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருங்கன்ற மாதிரியான சட்டங்களையும் வந்து இயற்றியிருக்கிறாங்க. கானாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று, குறிப்பாக எல்ஜிபிடிக்கு எதிராக தூக்கு தண்டனையை வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசாங்கம் கொண்டு வந்தது கரெக்டு தான், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை கூட சொல்லிடுறேன். யூகேயில் மான்செஸ்டர் ஏர்போர்ட்டில் ஒரு வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், நிறைய பேர் இல்லை ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையனை பிடிக்கும்போது ஒரு யூகேவுடைய காவல்துறை அதிகாரி ஓடி போய் பூட்ஸில் வந்து ஒரு மாதிரி மூஞ்சில் கரெக்டாக இங்கே உதைக்கிறாரு. இந்த உதைச்ச இந்த வீடியோ பையன், பாதிக்கப்பட்ட பையன் வந்து இஸ்லாம், இவர் வந்து போலீஸ் அதிகாரி. இப்படி உதைச்சதுனால என்னாச்சுன்னா வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. வைரல் ஆனவுடனே அதை அந்த போலீஸ் பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க யூகேவுடைய காவல்துறை. ஏன்னா யூகே லேபர் பார்ட்டி வந்து சமீப காலமாக இஸ்லாமிக்கும் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் எதிராக நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அரசாங்கம். அரசாங்கம்னா அந்த காவல்துறை சார்பாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் சஸ்பெக்ட் அடிப்படையில் நாங்கள் செக் பண்ணணும் கைது பண்ணணுன்ற மாதிரி கொண்டு போகும்போது, அந்த பையன் 2 காவல்துறை அதிகாரியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு காவல்துறை அடிச்சிட்டான் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இங்கே வந்து அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த காவல்துறை அதிகாரி போய் பிடிச்சி உதைச்சாங்க. இந்த வீடியோ முழு வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நிலைமையை உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து சஸ்பெண்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம். இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்க. சரி, இப்போ நான் ஒரு விஷயம் நான் அப்படியே இது யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். சரி, என்ன உங்ககிட்ட சொல்கிறேன். அதை வழக்கம் போல் அதான் இங்கே தருமபுரியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தருமபுரியில் லக்கியம்பட்டி பகுதி பக்கத்தில் தொப்பி வாப்பா அப்படின்ற ஒரு பிரியாணி கடை. இந்த பிரியாணி கடையில் முகமது ஆசிம் பையன் இஸ்லாம் தான், 24 வயசு 25 வயசு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையன்கிட்ட ஒரு 3 பேர் பேசணும்னு வராங்க. வீடியோ பதிவுமே இருக்குது. இந்த பையன் வெளியே வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் என்ன பண்ணுறான், ஆப்போசிட் மூணு இந்த நம்பரை கத்தி எடுக்கிறாங்க, டப்புன்னு வயிற்று குத்துறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் எஸ்கேப் ஆக நினைக்கிறான், இரும்பு ராடால் அடித்து கொண்டுட்டாங்க. இப்போ இந்த நியூஸு நேற்று நைட் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு இன்னும் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இந்த நியூஸு. எதுக்காக திடீர்னு கொண்டாங்க, என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இன்றைக்கி மட்டுமே 4 கொலைகளுமா நடந்திருக்கு, அது ஒரு விஷயம். ஆனால் பர்டிகுலராக இந்த கொலை இங்கே எப்படி நடந்திருக்குன்ற காலில் இந்த தகவலை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த கொலை பண்ணானுங்கள்ல, அவனுங்களோட தங்கச்சி இந்த பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணவ படுகொலை எப்படின்னா, அந்த பொண்ணு இந்த பையன் வந்து லவ் பண்ணுறான் இல்லையா, அவங்க வந்து பட்டியலத்தின கம்யூனிட்டி, அவங்க பட்டியலத்தின் ஆதி திராவிடர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து இஸ்லாம், ஆதி திராவிடர் அவங்க வந்து வேறு கம்யூனிட்டி நீங்கள் பண்ணணும், இந்த இஸ்லாமை பண்ணக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் கொண்டுட்டாங்க அப்படின்னு இப்போ மொதல் கட்ட தகவல் வந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது, இல்லை இல்லை அவங்க ஆதி திராவிடர் கம்யூனிட்டி தான், ஐ மீன் பட்டியலத்தின மக்கள் தான், பட்டு
இந்த பையனை ஏன் வந்து குறிப்பாக இஸ்லாம் சமூகத்தை எப்படி ஏன் அதனால அது வந்து குவாலிஃபிகேஷன் தான் பார்த்தாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வெட்டினரி படிச்சுட்டு இருக்காங்க, இந்த பையன் வந்து பிரியாணி கடையில் வந்து பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கான், அதனால் இந்த கம்மூட்டி அவங்க ஏற்றுக்கல. அந்த வெளியில் பேசிப்பாங்கள்ல, அந்த வெளியில் பேசிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்களா அவங்க பேசிக்கிறாங்க, அதனால தான் வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது எதுவாக இருந்தால் என்ன, அந்த சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னா அவங்க யாருன்னா குறிப்பிட்ட இதில் வந்து பெரிய தலைவரம் கட்சியோட ஒரு பெரிய தலைவர்னா ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்களாம், யார் கொல்லப்ப அந்த கொண்டானுங்கள அவங்க. அதனால் கைது பண்ணாங்கன்னா பேருக்கு ஒருத்த வந்து அரெஸ்ட் ஆகிருக்கான், இன்னும் ரெண்டு பேர் வந்து கைது பண்ணல அப்படின்ற ஒரு சம்பவத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் இது மாதிரி பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு பயம் வருமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கொலை பண்ணானுங்களில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இதுதான் ஆணவ படுகொலையில் இன்னொரு உச்சம். என் காலில் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன ஆணவ படுகொலை அப்படின்னும்போது நான் இத்தனை நாள் என் கண்ணுக்குள்ளே வந்தது வேறு விதமாக இருந்தது, பட் வந்து நாகரிகம் வளர வளர அது எல்லா விதத்துலேயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய பதிவாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.